வணக்கம் யூவர்ஸ். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பரளிக்காடு பிளேஸில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி தெரியுது எம்டிபி ரோட்லேருந்து நம்ம ஒரு ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கோம். நம்ம வர சூழலை பற்றி பார்த்தோம். இப்போது இங்கே பரளிக்காடு பிளேஸில் நம்மட்டுருக்கோம். நம்ம பின்னாடி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பரளிக்காடு பிளேஸ், மலை ஹவுஸ், மலைகள், அதாவது இரண்டு பக்கம் மலைகளால் சூழ்ந்துருக்கு, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இங்கேருந்து நம்ம போட் ஹவுஸ் போகிறோம். ஒரு 1 hour போட் ஹவுஸ் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுதான் அந்த பரிசல் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் 2 பேர் 3 பேர் அளவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கேருந்து 1 hour ட்ரெக்கிங், அதாவது போட்லேயே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபுட் ஐட்டம் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு 1 hour பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour உள்ள கூட்டிகிட்டு பில்லூர் டேம் பக்கத்தாக வரையும் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு சுமூகமான சூழல், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான இடம், மரங்கள் சூழ்ந்த இடத்துல நம்மளை வந்து காட்டுறாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த போட்லேயே கூட்டிகிட்டு வந்து நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மூங்கிலான தூரிகள், தூரியெல்லாம் இருக்குது. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு செம சூப்பரான இடம். பட் இந்த இடத்துல வந்து முடித்தோன்னே ஒரு இயற்கையான, இந்த மலைவாழ் மக்கள் இயற்கையான உணவு கொடுக்குறாங்க. களி கேப்ப பார்த்திங்கன்னா ஃபுட்டு, இந்த ஃபுட்டு பார்த்திங்கன்னா இயற்கையான பிரியாணி, பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, ஃபிஷ்ஷு. ஃபிஷ் பார்த்திங்கன்னா இந்த டேமில் வர்ற ஃபிஷ்ஷு கொடுக்குறாங்க. பட் அது தவிர நாட்டுக்கோழி குழம்பு, சும்மா பட்டை கிளப்புற நாட்டுக்கோழி குழம்பு நம்ம எங்கேயுமே சாப்பிடாத அளவுக்கு ஸ்பெஷலாக வெஜிடேரியன் எதாவது இருக்கா சார்? வெஜிடேரியன் இருக்குங்க. வெஜிடேரியன் பார்த்திங்கன்னா இங்கே பழம், கேப்பை, கிழங்கு அதெல்லாம் கொடுக்குறாங்க. மோஸ்ட் ஒரு 100-150 பீப்புள்ஸ் மட்டும் எங்களோட இடம். இந்த இடம் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான இடம் இருக்கும். இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒரு நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு 1500 ருபீஸ் வாங்குறாங்க. பார்த்தீங்கன்னா